கடைகள் வள்ளல்களில் இதுவரைக்கும் 5 வள்ளல்கள் பற்றி பார்த்துருக்கோம். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கேட்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற வள்ளல் ஆய் அண்டிரன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை வாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன். தென்றல் தவளும் பொதிகை அடிவாரத்துக்கு பக்கத்தில் ஆய்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அதை ஆண்டவன் தான் ஆய் அண்டிரன். இந்த பொதிகை மலையில் யானைகள் அதிகமாக இருக்கும். அதில் நிறைய யானைகளை பிடிச்சிட்டு வந்து போருக்கு பழக்குனாங்க. ஆண் யானைகளை போருக்கும் பெண் யானைகளை வாகனமாகவும் பயன்படுத்தினாங்க. குறைஞ்சது ஒரு 100 யானைகளாவது அந்த கொட்டகையில் இருக்கும். மற்ற வள்ளல்களைப் போலவே இவனும் புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் பரிசுகள் கொடுப்பான். அந்த பரிசுகளோட யானையையும் சேர்த்தே கொடுப்பான். அந்த காலத்தில் உறையூரில் மோசியர்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் ஆயாண்டிரனை பார்க்கறதுக்காக ஆய்குடிக்கு வந்திருந்தார். அவரோட கவி பாடும் திறமையை பார்த்து அவரோட நெருங்கி பழக ஆரம்பித்தான். ஆயாண்டிரனோட நாடு வளம் மிக்கது. கொங்கு நாட்டில் இருந்த வேளிர்கள் அந்த நாட்டின் ஒரு பகுதியையாவது தான் ஆட்சி பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்க கிட்ட சிறந்த வேல் படை இருந்தது. சேர நாட்டு வழியாக ஆய் அண்டிரனோட நாட்டு மேலே படையெடுத்தாங்க. ஆனாலும் அண்டிரன் இதுக்கெல்லாம் பயப்படலை. அவங்கிட்ட பலம் மிகுந்த யானை படை இருந்தது. வேலை வச்சு யானையை கொல்ல முடியுமா? வேளிர்களை எதிர்த்து அண்டிரனோட படை சண்டை போட்டுச்சு. அவனோட யானைப்படைக்கு முன்னாடி தாக்க பிடிக்க முடியாமல் வேல்களை போர்க்களத்திலேயே போட்டுட்டு கொங்கு நாட்டுக்கே போயிட்டாங்க. அந்த வேல்களை எல்லாம் சேர்த்து ஒரு குவியெல்லாம் அடுக்குனாங்க ஆய் அண்டிரனோட போர் வீரர்கள். ஒரு தடவை யாரோ ஒரு முனிவர் ஆய் அண்டிரனை பார்க்க வந்தார். அவர் ஒரு நீல நிற சால்வையை அண்டிரன் கிட்ட கொடுத்து, இது ரொம்ப விசேஷமானது, கடவுள் தன்மையுடையது, இதை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு எங்கே இது கிடைச்சதுன்னு கேட்டான் அண்டிரன். நான் காட்டில் தவம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது 2 நாகங்கள் அங்கே சேர்ந்திருந்தது. அதுங்களுக்கு மேலே நீல நிற ஆடை இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அதுங்க போயிடுச்சு. அப்படி கிடைக்கிற ஆடைகள் சிறப்பு வாய்ந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ இதை நீங்களே வச்சிருந்துருக்கலாமே அண்டிரன் கேட்டான். நான் ஒரு துறவி, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? மக்களுக்கு உதவி செய்யும் உன்கிட்ட இது இருந்தா நீ இதனால் பயனடைவ, உன்னால் மக்களும் பயனடைவாங்க அப்படின்னாரு துறவி. அந்த சால்வையை அண்டிரன் வாங்கிக்கிட்டான். கொடுப்பது தான் அவனோட வழக்கம், பெறுவது இல்லை. என்னதான் முனிவர் கொடுத்ததை அவன் வாங்கிக்கிட்டாலும் அது அவனை உறுத்திட்டே இருந்தது. அந்த ஆடையை அவன் வச்சுக்க விரும்பலை. யாருக்கு கொடுக்கலாம்னு யோசித்தான். கடைசியில் அவனோட குலதெய்வமாகிய சிவபெருமானுக்கே அதை கொடுத்துட்டான். இப்படி இறைவனுக்கே கொடையளித்த ஆய் அண்டிரன் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த இறைவன்கிட்டயே சரணடைஞ்சான். அவனோட சிதையில் அவன் மனைவியரும் விழுந்தாங்க. அவனோட பிரிவை தாங்க முடியாமல் புலவர்கள் கதறி அழுதாங்க. அவனால் நல்லா இருந்த புலவர்கள் பசியால் வாடி தன் குடும்பத்தோட வேற தேசம் புறப்பட்டு போனாங்கன்னு குட்டுவன் கீரனார் அப்படிங்கிற புலவர் பாடினார். மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.